வெல்கம் டு தமிழ் தம்பட்டம். செய்திகளை வாசிப்பது உங்கள் ரமேஷ். வணக்கம் மக்களே, ஸ்வாட் பகுப்பாய்வு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பிஎல்ஏ மற்றும் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கிடையேயான ஒற்றுமை மற்றும் வேற்றுமை என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம். முதலில் பிஎல்ஏவின் பலம் என்ன? 2 மில்லியனுக்கும் அதிகமான பணியாளர்களை கொண்ட ஒரு பெரிய மற்றும் நன்கு பயிற்சி பெற்ற நிலையான இராணுவம். ஸ்டெல்த் ஃபைட்டர்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் சைபர் திறன்கள் உட்பட மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பம் இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு வலுவான முக்கியத்துவம் மற்றும் இராணுவ நவீனமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மேம்பட்டுள்ளது. 2வதாக பிஎல்ஏவின் பலவீனங்கள். 1970களில் இருந்து சீனா பெரிய இராணுவ மோதலில் ஈடுபடாததால் சமீபத்திய ஆண்டுகளில் வரையறுக்கப்பட்ட போர் அனுபவமோ விமான இயந்திரங்கள் மற்றும் மைக்ரோசிப்கள் உட்பட முக்கியமான இராணுவ தொழில்நுட்பங்களுக்கு வெளிப்புற சப்ளையர்களை சார்ந்திருத்தல், பாதுகாப்பு கொள்முதல் மற்றும் முடிவெடுப்பதில் ஊழல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமை பற்றிய கவலைகள், தளவாட மற்றும் இராஜதந்திர வரம்புகள் காரணமாக சீனாவின் உடனடி சுற்றுப்புறத்திற்கு அப்பால் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதில் உள்ள சவால்கள். 3வதாக பிஎல்ஏவுக்கான வாய்ப்புகள் என்னென்ன? சீனாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் இராணுவ நவீனமயமாக்கல் ஆகியவற்றால் இயக்கப்படும் பிராந்திய மற்றும் உலகளாவிய செல்வாக்கு அதிகரிப்பு. தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள நாடுகளுடன் வளர்ந்து வரும் கூட்டாண்மை. இது மூலோபாய வளங்கள் மற்றும் சந்தைகளுக்கான அணுகலை வழங்க முடியும். பிராந்தியத்தில் அமெரிக்க மேலாதிக்கத்தை எதிர்கொள்வதில் ரஷ்யா மற்றும் பிற பெரும் வல்லரசுகளுடன் ஒத்துழைப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியம். வேகமாக விரிவடையும் இடம் மற்றும் இணைய திறன்கள் மூலோபாய நன்மைக்கான புதிய வழிகளை வழங்கலாம். 4வதாக பிஎல்ஏக்கு வரும் அச்சுறுத்தல்கள். சீனாவின் இராணுவ உறுதிப்பாடு மற்றும் பிராந்திய உரிமை கோரல்கள் பற்றிய வளர்ந்து வரும் கவலைகள், இது அதிகரித்த பதட்டங்கள் மற்றும் அண்டை நாடுகளுடன் மோதலுக்கு வழிவகுக்கும். அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள மற்ற பெரிய வல்லரசுகளுடன் போட்டி அதிகரிப்பது குறிப்பிடத்தக்க இராணுவ மோதலுக்கு வழிவகுக்கும். இராணுவ முடிவெடுப்பதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருத்தல், இது இராணுவத்தின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் செயல்திறனை கட்டுப்படுத்தும். உள்பதட்டங்கள் மற்றும் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையுடன் இராணுவ நவீனமயமாக்கலை சமநிலைப்படுத்துவதில் உள்ள சவால்கள். இப்பொழுது இந்திய பாதுகாப்பு படைகளின் பலம் என்னென்ன? போர் அனுபவத்தின் நீண்ட வரலாற்றை கொண்ட தொழில்முறை மற்றும் நன்கு பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள். அணு ஆயுதங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் மேம்பட்ட போர் விமானங்கள் உட்பட பல்வேறு மற்றும் மேம்பட்ட இராணுவ திறன்கள். இராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு வலுவான முக்கியத்துவம். மத்திய கிழக்கு, தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் குறுக்கு வழியில் மூலோபாயமாக இடம். இந்திய பாதுகாப்பு படையின் பலவீனங்கள் என்னென்ன? போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட முக்கிய இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு வெளிப்புற சப்ளையர்களை சார்ந்திருத்தல், வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகையின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் வரையறுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் சவால்கள், பாகிஸ்தான் மற்றும் சீனா உட்பட அண்டை நாடுகளுடனான பதட்டங்கள் மற்றும் மோதல்கள் இராணுவத்தின் செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை மட்டுப்படுத்தலாம். சமூக வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு தேவைகளுடன் இராணுவ நவீனமயமாக்கலை சமநிலைப்படுத்துவதில் உள்ள சவால்கள். இந்திய பாதுகாப்பு படைகளுக்கான வாய்ப்புகள் என்னென்ன? மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நாடுகளுடன்
வளர்ந்து வரும் கூட்டாண்மை மூலோபாய ஒத்துழைப்பு மற்றும் வளங்கள் மற்றும் சந்தைகளுக்கான அணுகலுக்கான புதிய வழிகளை வழங்குகிறது. சைபர் மற்றும் விண்வெளி திறன்கள் உட்பட பாதுகாப்பு கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டில் கவனம் செலுத்துதல். பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கை எதிர்ப்பதில் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பெரும் வல்லரசுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான சாத்தியம். பொருளாதார வளர்ச்சி மற்றும் மூலோபாய செல்வாக்கிற்கு புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஆற்றல் மற்றும் வர்த்தக வழிகளின் குறுக்கு வழியில் மூலோபாயமான இடம் இது. இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு அச்சுறுத்தல்கள் என்னென்ன? சீனா மற்றும் பிற முக்கிய பிராந்திய வல்லரசுகளுடன் போட்டி அதிகரிப்பது குறிப்பிடத்தக்க இராணுவ மோதலுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பரந்த மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதலின் பின்னணியில் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளின் அச்சுறுத்தல்கள். அணுசக்தி பெருக்கம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை பற்றி கவலைகள், குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் பிற அணு ஆயுத நாடுகளுடனான பதட்டங்களின் பின்னணியில் அண்டை நாடுகளுடனான பதட்டங்கள் மற்றும் மோதல்கள், குறிப்பாக பிராந்திய மோதல்கள் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். இந்திய அரசியல் தலைமையின் அறிக்கைகள். இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரின் சமத்துவமற்ற பொருளாதார வளர்ச்சியின் சவால் குறித்து, குறிப்பாக இந்திய சீன உறவுகளின் சூழலில் சீன தலைமையை பயன்படுத்தி கொள்ள முற்படலாம். எவ்வாறாயினும் டாக்டர் ஜெய்சங்கரின் கருத்துக்கள் இந்தியா தனது பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கும் மேலும் நெகிழ்ச்சியான மற்றும் நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை பற்றிய ஒரு பரந்த உரையாடலின் ஒரு பகுதியாகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். எனவே சீன தலைமையானது இந்தியாவின் நிலைப்பாட்டில் உணரப்படும் பலவீனம் அல்லது பாதிப்பை பயன்படுத்தி கொள்ள முற்படும் அதே வேளையில் அதன் முன்னுரிமைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான அணுகுமுறையை இந்திய அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். மேலும் இந்திய சீன உறவு சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது மற்றும் ஒரு பிரச்சனை அல்லது காரணியாக குறைக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். பொருளாதார வளர்ச்சி இன்றியமையாததாக இருந்தாலும் பல காரணிகளில் மூலோபாய மற்றும் புவிசார் அரசியல் நலன்கள், வரலாற்று மற்றும் கலாச்சார காரணிகள் மற்றும் உள்நாட்டு அரசியல் கருத்தாய்வுகள் ஆகியவை அடங்கும். இறுதியில் இந்திய சீனா உறவை நிர்வகிப்பதற்கான திறவுகோல் மூலோபாய தெளிவு, இராஜதந்திர ஈடுபாடு மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு ஆகியவற்றின் கலவையாகும். கூடுதலாக இரு தரப்பினரும் தங்கள் அணுகுமுறையில் யதார்த்தமாகவும் நடைமுறை ரீதியாகவும் இருக்க வேண்டும் மற்றும் இரு நாடுகளின் கவலைகள் மற்றும் முன்னுரிமைகளை நிவர்த்தி செய்யும் பரஸ்பர நன்மை பயக்கும் முடிவை நோக்கி செயல்பட வேண்டும். சவால்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம் என்றாலும் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் நிலையான மற்றும் உற்பத்தி உறவுகளை உருவாக்குவது சாத்தியமே ஆகும். இது போன்ற சூடான செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் தம்பட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.